ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் பிரார்த்தனை நிறைவேறியது. ஆம், 16/7/2023க்குள் எல்லாம் நடந்துவிடும் என் ஜல்லமே, கேட், ஆனந்த கண்ணீர் விடுவாய். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி உனக்கு எப்பொழுது புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? ஏன் சின்னஞ்சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து நீ நிம்மதி இல்லாமல் வருந்துகிறாய் என் செல்லமே? உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே, மற்றவர்களுக்காக ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய். உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். ஆம் செல்லமே, யார் உன்னிடம் இருக்கிறார்களோ இல்லையோ, உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன், இருப்பேன். குழந்தையே, உன் மனக்குமரல், உன் அழுகை, இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும்? என் பிள்ளை மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையாய் கண்ணீர் கொட்டுகிறது. உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கிறேன். இன்று வழியால் நீ அழுகையில் நீ மனதில் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமுறலாய் துன்பத்தையும் கொட்டி தீர்த்தாயர். அதை பார்த்து உன் சாயப்பா அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாத திகைத்து உள்ளேன். என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என் சிரிப்பு. என் பிள்ளையின் கஷ்டம் எனக்கு ஏற்பட்ட வழி. அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன். இப்படி நடந்துவிடுமோ அல்லது அப்படி நடந்துவிடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறி. என் அன்பு பிள்ளை நீ, உனக்கான அனைத்தும் உன்னை விட உன் சாயப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு சிவனே என்று இரு. எல்லாம் சிவமயம், பிறகு உனக்கேன் பயம்? அதற்கு எதற்கும் அஞ்சாதே. இந்த பூத உடல் அழியக்கூடியது. நீ செய்யும் பாவ புண்ணியங்கள் அழியாது. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை பின்தொடரும். உன் குழந்தைகளுக்கும் உன்னுடைய அடுத்த ஜென்மத்திற்கும் நீ சேர்க்க வேண்டிய சொத்து என்ன தெரியுமா? பணமும் பொருளும் அல்ல, புண்ணியமும் இறைவனின் அருளும் தான் என் செல்லமே. ஆகவே இப்போதைய துன்பத்திற்கு காரணம் சென்ற ஜென்மத்தில் நீ செய்த பாவங்கள் தான். அடுத்த ஜென்மத்திற்கும் அந்த அழுகையாய் சுமந்து கொண்டே செல்லப் போகிறாய். அந்த அழுக்கையாய் சுமந்து கொண்டு செல்லப் போகிறாய். அதை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. மனதை பாரத்தை போட்டு குழப்பாதை, நிம்மதியாக இரு. மனதை அடக்கு என் செல்லமே, மனதை அடக்கு. மனம், உன் மனம் தடுமாறுகிறது, எப்போதும் அழை வாய்ந்தபடியே இருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன என்று முதலில் சிந்தனை செய். நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும் போது அதை பற்றியே பெரியதாக விரிவுபடுத்தி பார்ப்பதுதான் இந்த மனிதனின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூடி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல, அடிப்பது போல, கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னி கொண்டிருக்கும். உன் மனதில் பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, இவை எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவள என பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும். அது நம்மை தாக்கும் போதுதான் மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வை காண்பது போல தண்ணீரிலே உழன்று கொண்டிருக்கும். ஆகவே உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாவே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இவை எல்லாவற்றையும் அடக்க வேண்டும். எப்படி அடக்க வேண்டும்? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும். இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும்.
இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும், காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகிவிடும். ஆகவே இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவம் மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள். இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைபட்டு விடும் என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. இதை பின்பற்றி பாருங்களேன். எதன் மீதாவது நீ ஆசைப்படுதல், எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அலைபாயும். ஆகவே சாயப்பாவின் மீது பாரத்தை வைத்தால் எல்லாம் நாளடைவில் சரியாகிவிடும் என் செல்லமே. நீ என்னுடைய செல்ல குழந்தை, என்னுடைய செல்ல குழந்தை, நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை அல்லவா? எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வதும் எனது கடமை அல்லவா? மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போலத்தான் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும். அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது. உன் வாழ்க்கையில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் உனக்காக தரப்போகிறேன். உன்னுடைய வாழ்வு நிச்சயம் உனக்கென ஓர் இடத்தில் நின்று நிலையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நெருங்கிவிட்டாய் என் செல்லமே. நீ என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? இந்த சாயப்பாவை நம்புகிறாய் அல்லவா? என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவிமடுத்து எடுக்கிறாய் அல்லவா? அப்படியென்றால் உன்னை நீ நம்பு. உனக்குள் தான் என் ஒளி இருக்கிறது, ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று முழுமையாக நம்பு. அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செயல் திரைக்கும், எந்த ஒரு செய்திக்கும், அறிகுறிக்கும், தடங்கல்களுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் என்று நான் பலமுறை கூறுகிறேன். அனைத்தையும் செய்கிற நான், உன் சாயப்பா நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என முதலில் நினை. நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன், ஏமாற்றுவேன் என மட்டும் நினைக்காதே. என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகு பிரச்சினை தீரவில்லை என்றும், இருந்த நிலை அதிகமாகிவிட்டதும் என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்ய வேண்டாம். இதை நான் பலமுறை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும், இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும். இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முள்ளை கொண்டு தைத்த முள்ளை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும். முள்ளை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும். அப்போது வலி உயிர் போவது போல் இருக்கும். ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே. ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும், பல முறை குத்துவதால் வருகிற வலி அதை நீக்குவதற்காகவே என்று காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள் முதலில். ஆகவே கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும். உடனே நீ நினைத்து கொள்ளக்கூடாது, என் சாயப்பா கைவிட்டு விட்டார் என்று. இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பது தவறு. பயப்பட வேண்டாம். என் பக்தருக்கு, அதாவது என்னுடைய குழந்தைக்கு, நான் துர்கதியை எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன். விரைவில் காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே. ஆகவே இந்த சாயப்பாவின் சொல்படி நடந்து உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறப்போகிறது. என் சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். ஆகவே உனக்கானது எல்லாம் நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக்.